அவருடைய ஆட்சி என்பது காலாவதியாக போன ஆட்சி, மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஆட்சி. இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோளில் கையப்படுவதற்கு துடிக்கிறார். இதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ளுமா? இவர் பேசிய பேச்சை மோகன் பகவத் பேசுவாரா? நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பேசுமா? சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். தீவிரவாத ஆட்சி. எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. கடிச்சு குதிர சொல்றீங்களா சீமான மாதிரி? எங்களை என்ன சார் மரியாதை இல்லாம பேச சொல்றீங்களா? பரம்பு மீறி பேச சொல்றீங்களா? அதைத்தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார். மோடி மாதிரி வாய்க்கு பூட்டு இல்லாம எதவனால வாரி அரைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கிடையாது. எங்களுடைய உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். தேவைப்பட்டால் கர்நாடக அரசுக்கு எதிராகவே தமிழ்நாட்டு மக்களை திரட்டி நாங்கள் போராடுவோம். இஸ்லாமியர்லாம் ஆப்கானிஸ்தான் போகணும். யார் சொன்னாரு? தோல்வி பயம், தோல்வி அச்சம் பயந்து சொல்லிட்டு இருக்காரு. நன்றி. அவருடைய ஆட்சி என்பது காலாவதியா போன ஆட்சி, மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஆட்சி. இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோளில் கையப்படுவதற்கு துடிக்கிறார். இதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ளுமா? இவர் பேசிய பேச்சை மோகன் பகவத் பேசுவாரா? நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பேசுமா? ஒரு தேசம், ஒரு காவிக்கொடி, ஒரு கொடி, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு உணவு பழக்கம் என்று சொன்னவர்கள் தானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. இப்பொழுது என்ன இவ்வளவு பெரிய மாற்றம்? மாற்றத்திற்கு காரணம் இந்தியா மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். இந்தியா கூட்டணி வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். உத்தரப்பிரதேசம் தங்களுடைய கோட்டை என்று நினைத்திருந்த ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் போகும் இடமெல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் அங்கே கூடுகிறது. இதை பார்த்து உறைந்து போயிருக்கிறது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும். ஆகையால் இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் போகிற ஆலோசனை கூட்டங்களில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது வந்து திமுக கூட்டணி இருந்துக்கிட்டே அப்படி பேசுறது வந்து அவங்க ஒரு சங்கடத்தை உருவாக்காதான். வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கா 2026க்கான? வேறு ஏதாவது திட்டங்கள் நல்லாட்சி என்ன சங்கடம் இருக்கும்? யார் நல்லாட்சி கொடுக்குறாங்களோ அது பெருந்தலைவர் காம். 2006 பேசும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுமக்கள்லாம் ஏதோ ஒரு செய்தி வந்தப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாட்சி கொடுப்பது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி, பொது உடைமை சிபிஐ சிபிஐக்கு லெனின், மார்க்ஸ், ஸ்டாலின் இவர்களுடைய தத்துவார்த்த ஆட்சி. சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். தீவிரவாத ஆட்சி. எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. இதனால் தோழமை சங்கடமா ஆட்சி, நாங்கள் தான் பாராட்டுறோம் இந்த ஆட்சியை. பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவையெல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டு, அதில் என்ன மாற்றுக்கு எடுத்துருக்கு? அதில் எங்களை மாற்றுக்கு எடுத்து கிடையாது. நல்லாட்சி நடக்குது. நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில் பாராட்டி பேசியிருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் பாராட்டி பேசியிருக்கிறோம். இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம். நாங்கள் கதவை சாத்திட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பது எப்படி திட்டம் திட்டலாம் வாங்கன்னு சொல்லலை. எங்கள் தோழர்களிடம் தலைவரிடம் உரையாடுகிறோம். இந்த உரையாடல் கூட தவறன் பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி அது சொல்ல முடியாது? எப்படி எப்படி சங்கடம் வரும்? கூட்டணி வேறங்க, எங்கள் தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. கூட்டணியில் இருக்கும் தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தல் ப்ராசஸ் ஓவர். இப்போ கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும். அவங்களும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே பலமாகவும் இருக்குது. அதனால மாற்றுக்கு எடுத்துருக்கு. இருங்க சார், நாங்கள் விமர்சனம் பண்ணலன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பத்திரிகையாளர் தானே, நான் கேட்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்க. 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குவோம் சட்டப்பேரவையில் கொண்டு வரும்போது, நான் சட்டப்பேரவை தலைவராக கட்சியோட தலைவராக இருக்கும்போது நாங்கள் எதிர்த்தோம். இதை நாங்கள் கடுமையாக இருங்க சார், நாங்கள் எதிர்த்தோம். எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகள் எதிர்த்தாங்க. அதே போன்ற மோட்டார் வெஹிக்கிள் வரி வசூல் அதிகப்படுத்தும் பொருள் எதிர்த்தோம் நாங்கள்.
வீட்டு வரி உயர்த்தும் போது எதிர்த்தோம். எலக்ட்ரிசிட்டி போர்டு உதய் மின் திட்டத்தில் இவர்கள் அதிமுக ஆட்சி கையெழுத்திட்டதால் உதய் மின் திட்டத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்றிய அரசுகிட்ட போய்விட்டது ஏற்ற சொல்லுகிறான் ஏற்றின அதையும் எதிர்த்தோம். எதை எதிர்க்கல நாங்கள் சொல்லுங்க, விலைவாசி உயர்வு எதிர்க்கலையா, எதை எதிர்க்கல? ஒப்புக்கா கடிச்சு குதிரை சொல்றீங்களா சீமான மாதிரி? எங்களை என்ன சார் மரியாதை இல்லாமல் பேச சொல்றீங்களா, பரம்பு மீறி பேச சொல்றீங்களா, இல்ல மோடி மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி வெறுப்பு அரசியல் பண்ண சொல்றீங்களா? எங்க மூதாதையர்கள் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பண்போடு ஆட்சி செய்தாரோ கட்சி நடத்தினாரோ எங்க தன்மான தலைவர் எப்படி நடத்தினாரோ அந்த மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வரலாறு இல்லை. சவுக்கு சங்கர் விஷயத்தில் எங்களுடைய கட்சியோடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டேன். பெண்களுக்கு எதிராக பேசுகிறார்னா ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அதை ஆதரிக்காது, எதிர்ப்போம். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பெண்களை பற்றி தவறாக பேசியதுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள், அனுபவித்தார் வந்தார். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி தவறாக பேசலாமா? இப்போ காவல்துறையில் இருக்க பெண்களை பற்றி தவறாக பேசிடுத்து வீடியோ வந்திருக்கு. இதை எப்படி நாங்கள் ஆதரிக்க முடியும், எதிர்க்கிறோம்? இப்படிலாம் பேசக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கு, அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது என்று சொல்லியிருக்கேன். என்னென்னு எங்களுக்கு இது வரைக்கும் அந்த தகவல் இல்லை. தகவல் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2026ல திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? இப்போ நாங்கள் கூட்டணி தானே இருக்கோம். 2026ல காலங்கள் தான் முடிவு செய்யும், தலைமை ஏஐசிசி முடிவு செய்யும். அகிலேந்திய காங்கிரஸ் கமிட்டி காவல்துறை பெண்களை பற்றி தவறாக பேசுகிறார் சவுக் சங்கர். ஆனால் அதே சவுக் சங்கர் மீது காவல்துறை பெண்மணிகள் வந்து காலை வச்சதாகவும் அதே மாதிரி போட்டோ எடுத்ததாகவும் ஒரு ரயிலில் போட்டோ வந்து வெளியே சார், எனக்கு ஏதாவது நீங்க ஆதாரத்தை கொடுங்க. இருங்க சார், சார் எனக்கு அது மாதிரி இது வரைக்கும் எங்களுடைய சோசியல் மீடியாவில் யாரும் எங்ககிட்ட என் கட்சியில் காட்டலும் நானும் பார்க்கல. அதே மாதிரி தவறு நடந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு கண்டிக்கிறோம். ஆனால் அவர் பேசியது மறுக்கல, அவர் பேசுனது உண்மைன்றார். பெண்கள் எல்லாம் காவல்துறையில் எப்படி நடந்துக்கிறாங்க, உயர் நீதிமன்றத்தை பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் ஒரு சாராராக செய்யட்டும். பத்திரிகை தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு. என் கையை நீட்டி நடக்க சொல்லி தான் காங்கிரஸ் பேரியக்கம் அரசியலமைப்பு சட்டத்தில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, சட்டத்தை எழுதிச்சு. எழுதினது காங்கிரஸ் பேரியக்கம். கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கையை வீசி எவ்வளவு நேரம் நடக்கலான்னு. கையை வீசி நடக்கிறது உங்கள் மூக்கை தொடக்கூடாதுல்ல, மூக்க தொட்டா என்ன மூக்கு முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அவர் அதுதான் செய்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி இது மாதிரி தான் மைனூட்டா எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சு கேள்வி கேட்குறீங்க தெரியல எங்களுக்கு தெரியாதான் சார். இது வரைக்கும் காங்கிரஸ் இருங்க சார், நாங்கள் 2004 தேர்தலில் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதி கொடுத்தோம். எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டாங்க, இது எப்படி சாத்தியமானு கேட்டாங்க. வாய்ப்பே கிடையாது, லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி பண்ணுறதுக்கு கஜனால பணம் இல்லை. எவ்வளோ எவ்வளோ? 74,000 கோடி. இருங்க. ஆமாம் சார், 74,000 கோடி ஏறக்குறைய 1,00,000 கோடி இல்லையா? இருங்க, வாய்ப்பே இல்லை நாங்கள் அதுக்கு. ஆனால் தள்ளுபடி பண்ணமா இல்லையா, வந்த உடனே ஒரு மாதத்தில் அறிவித்தாங்க. எதை செய்ய முடியுமோ அதை தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார். மோடி மாதிரி வாய்க்கு பூட்டு இல்லாமல் எதை ஒன்றாலும் வாரி அரைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம் எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் அது நிறைவேற்றிருக்கு, இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாக்குறுதியை விட்டுருக்கா சொல்லுங்கள். அதுக்கு மேலே கர்நாடகாவில் 5 கேரண்டி ஸ்கீம் சொன்னோம், கொடுத்துருக்கோம். தெலுங்கானாவில் சொன்னோம், 3 மாதத்தில் கொடுத்துருக்கோம். இருங்க சார், கொடுத்துருக்கோம். ஆனால்
இதுக்கு மேல மக்களுடைய திட்டங்கள் ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டா காங்கிரஸ் பேரிய தலைவர்கள் கொண்டு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியே கிடையாது, இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம். இருக்கு சார், கொண்டு வந்தோம். அடுத்தது 100 நாள் வேலை வாய்ப்பு. இந்த தேசத்தையே இன்று நலிவுற்ற மக்களை பாதுகாத்து கொண்டு இருப்பது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அன்னை சோனியா காந்தி அவர்கள். இதெல்லாம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோமா? இன்னைக்கு அதுதான் சார். இது எப்படி யார் சொன்னது? என்ன சார் காந்தியினுடைய திட்டம் தாங்க? அந்த அம்மாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்துக்களையும் இஸ்லாமியும் பிரிச்சு பார்க்கல, இந்த நாட்டினுடைய மக்களை ஒன்றா தான் பாக்குறோம் நாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் முன்னாடி 2 எறும்பு இருந்தா 1 எறும்பு முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு? பாகிஸ்தான் விரும்புகிறது இஸ்லாமிய நாடுகள் ஏன் சொன்னாரு? ஏன் இந்து இஸ்லாமிய பிரிச்சு பார்த்தாரு? உங்க தாலிகள்லாம் பறித்து எடுத்துமே கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. 2 அறை இருந்தா 1 அறையை கொடுத்துருவாங்கன்னு. இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும்னாரு, இஸ்லாமியர்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போகணும்னாரு. ஏன் சொன்னாரு? தோல்வி பயம், தோல்வி அச்சம், பயந்து சொல்லிட்டு இருக்காரு. நன்றி. மக்களுக்கு எதிரான அரசியல், திசை திருப்பும் அரசியல், இந்த தேசத்தை பிளவுபடுத்த மதவாத அரசியலை மோடி செஞ்சிட்டு இருக்காரு. நன்றி. அப்ப கிடையாது. கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சிறப்புகள் செஞ்சுருக்கார். அவருடைய வரலாற்றை பாடப்புத்தகத்தில் வைப்பது என்ன தவறு இருக்குது? என்ன ராங், வாட் இஸ் ராங்? அவர் ஒரு தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அவருடைய பாடத்திட்ட பாடப்புத்தகத்தில் அவருடைய வரலாறை வைப்பது இந்த தலைமுறை தெரிந்து கொள்வது தவறு கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம், டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்றென்றும் போராடும். எங்களுடைய உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். தேவைப்பட்டால் கர்நாடக அரசுக்கு எதிராகவே தமிழ்நாட்டு மக்களை திரட்டி நாங்கள் போராடுவோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.